ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் லக்ஷ்மி. வந்தாச்சு, இப்போ ஸ்வீட் ஹோம். பாருங்கள், நான் பொடியெல்லாம் பண்ணி வச்சிட்ருக்கேன். இது கருவேப்பிலை பொடி. இதில் பார்த்தீங்கன்னா துரம்பருப்பு, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், உப்பு, மிளகா, புளி கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு கருவேப்பிலை பொடி. வீட்டில் நிறைய இருந்தது கருவேப்பிலை, அதை எடுத்து பண்ணது. அடுத்தது இது பாருங்கள், பருப்பு பொடி. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறு பருப்பு, ஒடிச்சிக்கல்ல, மிளகா, உப்பு, புளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இதெல்லாம் பொதுவாக வந்து உப்பு, புளி, மிளகா, பெருங்காயம் எல்லாத்துக்கும் சேம். ஒன்லி பருப்பெல்லாம் வந்து நம்ம டிஃபர் ஆகும். கருவேப்பிலை பொடிக்கு துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கு இப்போ சிறு பருப்பு, துவரம்பருப்பு, ஒடிச்சிக்கல்ல பவுடர், அது போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியெல்லாம் நல்லா பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்லையும் போட்டு சாப்பிட்லாம், நெய் போட்டு. இது பார்த்திங்கன்னா பெரண்டை பொடி. பெரண்டையும் வீட்டில் இருந்தது, இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் தனியாக வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கேன். தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு இதில் எண்ணெய் போட்டு வறுக்கணும். அதெல்லாம் ட்ரை ஃப்ரை பண்ணணும். எல்லாம் எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இது மாதிரி என்னைக்கிட்ட வீக்லி ஒன்ஸ் இந்த பெரண்டை பொடியெல்லாம் சாப்பிட்டா நான் ரொம்ப நல்லது. பித்தம், அப்புறமா வாதம், நீ பெயின், அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பெரண்டை பொடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பசி எடுக்கும். வீக்லி ஒன்ஸ் இதை சாப்பிட்டோம்னா நல்ல பசி. காலையில் சாப்பிட்டா 1 hourக்கெல்லாம் திருப்பி பசிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இது நல்ல பசியை தூண்டக்கூடியது. வெயிட்டை போ கம்மியாக இருக்குன்றவங்க இதை நல்லா சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம அடிக்கடிக்கு சாப்பிட முடியாது. இது மாதிரி பண்ணி வச்சுட்டா எல்லாத்தையும் சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா எள்ளு பொடி. இது சாட்டர்டேஸில் மட்டும் சாப்பிட்லாம். எள்ளு பொடி, எள்ளை வறுத்துட்டு காஞ்ச மிளகா, பருப்பு, உப்பு, புளி, புளி போட வேண்டாம், உப்பு போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கணும். எள் பொடி பண்ணி வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப போனுக்கு நல்லது, கால்சியம் அதிகம் இருக்கும். கருப்பு உளுந்து, அந்த உளுந்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து. இட்லிக்கு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சைட் டிஷ் மாதிரி இட்லி, தோசை, அந்த மாதிரி இதுக்கு சைட் டிஷ் இல்லைன்னா கூட நம்ம இதை தொட்டு சாப்பிட்றலாம். அதனால் இதையும் பண்ணி வச்சுருக்கேன். கருப்புலேருந்து போனுக்கு நல்லது, கேர்ள்ஸுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இடுப்பு எலும்பை வந்து பலப்படுத்தக்கூடியது இது. அதனால் இதுவும் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது முருங்கை கீரை பொடி. முருங்கை கீரையோட டால், டால், மிளகா, பூண்டு, இது பெருங்காயம், இதெல்லாம் வறுத்து முருங்கைக்கீரையை காயை போட்டு, இதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை இப்படி காயை போடணும்னு போட்டிருக்கேன். அந்த மாதிரி காயை போட்டு இதையும் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லா பொடியும் நம்ம வந்து பண்ணி வச்சுட்டுருக்கிறதுனால குக்கிங் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால ஹெல்த்தி ஃபுட் எடுக்க முடியும். இதை பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா காலையில் டிஃபன் பண்ணி சட்னி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டா பொடியை நம்ம வந்து சமைச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பொடி தொட்டு சாப்பிட்றதுக்கும், ஹெல்த்தியும் கூட. எல்லா பொடியும் நம்ம ரெடியாக இருக்கும். வெறும் டிஃபன் இட்லியோ தோசையோ எதாவது பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா ரெடியாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். மார்னிங் குக்கிங் டைமு பசங்களுக்கு வெரைட்டி கொடுத்தா மாதிரியும் இருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். நமக்கு ரொம்ப நல்லது இது, டைம் சேவிங் ப்ளஸ் ஹெல்த்தி ஆல்சோ. இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, பெரண்டை எல்லாமே நான் வீட்டிலேருந்து எடுத்தது தான். அது வந்து ஆர்கானிக்கில் நம்ம செஞ்சது. கடையில் வாங்கினோம்னா ரொம்ப கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துருக்கும். இது மாதிரி எல்லாமே பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எங்கிட்ட எல்லாமே இருக்குது, தூதுவேலை, அது இது எல்லாமே கார்டன்லேருந்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி டைம்லலாம் அந்த தூதுவேலை பொடியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது. அதனால் எல்லாம் பண்ணி வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்வீட் ஹோம்க்காக லக்ஷ்மி. ஹாப்பி ஹோம். என்ஜாய் பண்ணுங்கள் பொடியெல்லாம் சாப்பிட்டு. Thank you. Bye-bye. See you. Take care.